கர்ணன் படத்துக்கு அப்புறமா டேரக்டர் மாரி செல்வராஜ் யாரோட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சொன்னார், இந்த மாதிரி உதயநிதி அண்ணனோட நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்றதும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொருத்தர் ஆடாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு, வடிவேல் சார் ஒர்க் பண்ண போறாரு, கீர்த்தி சுரேஷ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து மாரி செல்வராஜுடைய படத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த படத்துக்கான கதை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் மாரி செல்வராஜ் ஏதோ ஒரு கதை சொல்லக்கூடிய ஆளு கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு இந்த மாதிரி டைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு தெரிய வந்தது மாமன்னன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னன் அப்படின்ற டைட்டிலும் அட் த சேம் டைம் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நேமும் அதுக்கு அதை சுற்றி காகைகளும் அதுக்கப்புறமா அது ஒரு சில விலங்குகளும் இருந்தது. இது பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் கர்ணனை தாண்டி சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு மாரி செல்வராஜ், அதுவும் நம்மளோட உதயனம் வச்சு அப்படின்றது கிளியராகவே புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு மாமன்னன் அப்படின்ற டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதும் அது சேம் டைம் இந்த படத்துக்காக நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.